சென்னையில் நாளை தொடங்கும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துகிறது. சென்னை தீவு திடலை சுற்றி இந்த பந்தயம் நடத்தப்படும் என்றும் சுமார் 8000 பேர் போட்டியை கண்டு ரசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் கார் பந்தயம் நடத்தலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. இதனிடையே ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுவதை முன்னிட்டு சென்னையில் முக்கிய போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தீவு திடலை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் இந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது.